அப் புவர் மேன் இஸ் டேல் பை ஏகே ராமானுஜன் இந்த ஸ்டோரியில் சிவனுடைய உண்மையான பக்தர் ஒருத்தவர் இருப்பார் எனிடைமே அவர் சிவனை மட்டும்தான் வணங்கிட்ருப்பார் அந்தளவுக்கு ரொம்ப உண்மையான பக்தியுடையவர் அதே மாதிரி ரொம்ப ஏழை கூட ஆனால் அவர் வந்து எனக்கு இது வேணும் அது வேணும்னு கடவுளை பார்த்து வணங்கவே மாட்டார் கடவுளுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இவ்வளோ ஏழையாக இருக்க ஆனால் இது வேணும்னு அவன் கேட்கவே மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு இவகிட்ட ஏன் நீ கடவுளை வேண்டலாம் இல்லை எதையாவது கேட்டு அப்படின்னு யாராவது சொன்னால் கூட இல்லை இல்லை என்னுடைய பக்தி தூய்மையானதாக இருக்கணும் நான் எனக்கு இது வேணும் அது வேணும்னு கடவுளை எப்போவுமே கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிடுவார் இதை பார்த்துட்டு சிவனும் பார்வதி என்ன பண்ணுவாங்க நேராக கணபதி கிட்டே போவாங்க விநாயகர் கிட்டே போயிட்டு இந்த மாதிரி என்னுடைய உண்மையான பக்தன் ஒருத்தன் ரொம்ப கஷ்டப்படுறான் ஆனால் அவன் வந்து என்கிட்ட எதுவும் வேணும்னு கேட்கவே மாட்டான் நீ அவனுக்கு ஐயாயிரம் ரூபாய் நாளைக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு சிவன் சொல்லுவார் கணபதி சரி கண்டிப்பாக நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கணபதி சொல்லிடுவார் அந்த கோவில்ல கணபதியுடைய நகையை திருடுறதுக்காக ஒருத்த வந்து வெளியே ஒளிஞ்சிட்டு இருந்து பாத்துட்டு இருப்பான் அவன் இந்த சாமி பேசிக்கிறத கேட்டுப்பான் கேட்டுட்டு சரி ஓகே இன்னைக்கு நம்ம திருட வேணாம் இன்னைக்கு வந்து அவன் வீட்டுக்கு போய் வெயிட் பண்ணுவான் ஏன்னா நாளைக்கு கணபதி வந்து காசு தர நம்ம அந்த காசை எப்படியாவது எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சு நீ என்ன பண்ணுவான் நேராக அந்த ஏழை வீட்டுக்கு போவான் போயிட்டு என்ன சொல்லுவான்னா நான் உனக்கு இன்னைக்கு மூவாயிரம் ரூபாய் தரேன் நாளைக்கு உன் கையில என்ன காசு கிடைக்குதோ அதை நீ என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லுவான் இந்த இவருக்கு ஒன்றுமே புரியவே புரியாது இந்த போர்மென்ட்ருக்காரில்ல அவருக்கு எதுவுமே புரியாது இவனுடைய ஐடியா என்னான்னா ரூபாய் இன்றைக்கி கொடுத்தா நாளைக்கு கணபதி வந்து ஐயாயிரம் ரூபாய் தருவார் ரெண்டாயிரம் நமக்கு லாபம் அப்படின்னு நினச்சிட்டு இவன் சொல்லுவான் ஆனால் இல்லைங்க எனக்கு வேணாம் ஏன்னா எனக்கு நாளைக்கு காசு எங்கேருந்து வரப்போகிறது கிடையாது எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லிவிடுவார் இல்லை இல்லை நாளைக்கு உனக்கு வர்றதே என்கிட்ட கொடு அப்படின்னு இவன் ரொம்ப ஸ்டபான என்ன பண்ணுவான் மூவாயிரூபா கையில் கொடுத்துட்டு கொடுத்துருவான் கொடுத்துட்டு மறுநாள் காலையிலேருந்து இருந்து உட்காந்துட்ருப்பான் காலையில் மதியம் நைட்டே ஆகிடும் விநாயகர் வரவே மாட்டார் இவன் வேகமாக கோபமாக கோயிலுக்கு போய்ட்டு என்ன பண்ணுவான் கதவை எட்டி ஒரு உதவி விடுவான் எட்டி ஊச்சோடனே அந்த ஒரு பள்ளம் மாதிரி இருக்கும் அந்த பள்ளத்தில் இவனுடைய கால் மாட்டிக்கும் கால் மாட்டிட்டு காலை எடுத்து எடுத்து பார்ப்பான் எடுக்கவே முடியாது அங்கேயே மாட்டிட்டு அங்கேயே நின்றுட்டு இருப்பான் திரும்பவும் சிவனும் பார்வதியும் வருவாங்க சிவனும் பார்வதி வந்து என்ன கணபதி நீ கொடுத்தியா நான் ஐயாயிரம் ரூபாய் கொடுக்க சொன்னேன் கொடுத்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஆ கொடுத்துட்டேனே அப்படின்னு சொல்லுவார் உனே எப்படி பொய் சொல்கிறாரு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவன் வெளியே இருந்து நினச்சிட்டே இருப்பான் நான் இன்றைக்கி மூவாயிரூபா கொடுத்தா நாளைக்கு ரெண்டாயிரரூபா கொடுத்துருவா அப்படின்னு சொல்லிவிட்டு விநாயகர் வந்து சிவன் கிட்டே சொல்லுவார் இவன் கேட்டுகிட்டே இருப்பான் கேட்டே இருந்த அப்போ தான் இவனுக்கு தெரியவோ நம்ம மூலியமாக தான் அவர் ஒரு காசே கொடுத்துக்கிறாரு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விநாயகர் கிட்டே சரி மீதி ரெண்டாயிரபாய் நான் நாளைக்கே கொடுத்துறேன் என் காலை எடுத்து விடு அப்படின்னு சொல்லிட்டு இவன் கதருவான் விநாயகர் உடனே என்கிட்ட கொடுக்காத அவர்கிட்டே எடுத்துகிட்டு போய் அந்த ரெண்டாயிரூபாய் நாளைக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லிடுவார்